வித்தியாசமான கோணம், சுவாரஸ்யமான அணுகுமுறை, புதிய பார்வை, வரைகலை மாயங்கள் என இதுவரை அறிந்திராத பிரம்மாண்ட வடிவில் செய்திகளை வழங்க வருகிறது உண்மை செய்திகளின் ஒற்றை அடையாளம் நியூஸ் தமிழ் 24/7. அனைவருக்கும் வணக்கம். மருதா என்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதனுடைய திரை விமர்சனத்தை நம்ம கார்த்திக்கிட்ட கேட்டு எப்படி இருக்கு என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க கார்த்திக். வணக்கம். 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 எப்படி இருக்கு இந்த மருதா படம்? மருதை தான் மதுரை அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா மதுரை பக்கத்து கதை தான் அது. மதுரை தாண்டி இந்த உசலம்பட்டி, அந்த தேனி, இந்த பக்கங்கள்லாம் இந்த செய்முறை, அதாவது நம்ம பக்கம்லாம் அது வந்து மொய் அப்படிமோ, மொய் வைக்கிறது அப்படிமோ, இந்த பக்கம்லாம் செய்முறை செய்யறது அப்படின்னு. புதுக்கோட்டத்தில் ஃபேமஸா நடக்குமே. ஆமா, புதுக்கோட்டை தஞ்சாவூருக்கு இந்த பக்கம் வந்து, அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர்லாம் மொய் விருந்து மொய் அப்படிமோ, இந்த பக்கம் அதை செய்முறைங்கிறாங்க. அந்த செய்முறையால பல பேர் வாழ்ந்ததை விட செத்தது ஜாஸ்திங்கிற மாதிரி இந்த படம் பேசியிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது விஷயத்தை சொல்லியிருக்கு. அதை புதுமையா சொல்லாம பழைய பாணியில சொன்னதுதான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் படம் உண்மையா ஹைலைட் ஆன விஷயங்க. அதாவது ஒண்ணு இல்லை, அந்த செய்முறை விஷயம்தான். ராதிகாவும் நம்ம விஜய் சந்திரசேகரும் நாத்தனாரு ஓப்படியாரு. அதாவது விஜய் சந்திரசேகரோட ஹஸ்பண்ட் வந்து ராதிகாவோட அண்ணன் சரவணன், நம்ம பருத்தி வீரன் சரவணன். ராதிகா சரத்குமார் வந்து மாரிமுத்தோட ஒய்ஃபு. மாரிமுத்து பெரிய குடிகாரரு. இப்போ நம்ம சரவணன் வந்து குடிகாரரோட ராதிகா சரத்குமாரோட பையனுக்கு காது குத்திக்கு வருவார். அந்த இடத்துல தாய் மாமனை சீர் செய்யணும். அப்போ வேலராமமூர்த்தி ஒரு பங்காளி வீட்டு மாமன், அவரு வந்து நான் 25,000 செய்யறேன் அப்படிம்பாரு. இவர் 15,000 செஞ்சிருப்பாரு, அவர் 25,000 செஞ்சிருப்பாரு. இது ஒரு சதி மாதிரி ஒரு வலைய பண்ணி உடனே சரவணன், நான் தாய் மாமன், என்னை விட எவனோ பண்ற வாழைப்பழத்தை ஊட்டக்கூடாது, எவனோ பண்ற மொய்ப்பணத்தை, அதாவது செய்முறையை பெருசா எடுத்துக்கூடாது, நான் அதோட பெருசா செய்யறேன், டபுளா செய்யறேன்னு சொல்லி தன் கழுத்துல இருந்த அந்த சங்கிலியை தூக்கி தங்கச்சி மகனுக்கு போட்டுவிட்டு, அக்கா மகனுக்கு தங்கச்சி மகனுக்கு போட்டுவிட்டு, இன்னொரு 15,000 சேர்த்து மொய்யா செய்முறையா அந்த பக்கம்லாம் கவரில் ஒரு நோட்டை வச்சு ஒரு நோட்டு போட்டு எழுதுவாங்க. அந்த பக்கம் அண்டாவில் போட்டு மைக்கை போட்டு பேசுகிறாங்க. தாய் மாமன் தங்கத்தை நிரூபிச்சிட்டாரு. அந்த மாதிரி தாய் மாமனை விட அவர் சிறந்த மாமன் அப்படி பேசி இப்படி மொய் செய்முறை. அப்போவே ராதிகாவுக்கு கண் கலங்குது. அண்ணா, அந்த குடிகார மனுஷனை நம்பி நீ பெருமைக்கு சபையில் செய்கிறிய, நான் எப்படி உனக்கு திருப்பி செய்ய முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண விஜய் சந்திரசேகர் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க கோச்சிக்கிட்டு கை குழந்தையோட. இந்த ஃப்ளாஷ்பேக் கதை பிரமாதமாக இருக்குது, எக்காலத்துக்கும் ஏற்ற மாதிரி இந்த செய்முறை கதை. ஆனால் இதுக்கு முன்னாடி மாமன் முன்ன அந்த படத்தோட டைரக்டர் ஜிஆர்எஸ் அவர் டாவ் அடிக்கிற மாதிரி, அதாவது சரவணன் விஜய் சந்திரசேகரோட பொண்ணு லவ்லின் சந்திரசேகர், அவங்க நிஜத்துலேயும் விஜய் சந்திரசேகரோட பொண்ணு தான், ஏற்கனவே அம்மாவும் பொண்ணு ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்துலேயும் ஹீரோயினாக இருக்காங்க. இந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாங்க. நம்ம சரிதாவோட சிஸ்டர் தான் நம்ம விஜய் சந்திரசேகர். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அந்த படங்கள்லாம் நடித்து பயங்கர பாப்புலராக இருந்தாங்களே, அந்த ஹீரோயினோட சகோதரி தான். சில படங்கள் ஆரோகணம் அதெல்லாம் இவங்களும் கதையின் நாயகியாக நடித்தாங்க அந்த அம்மாவும். படம் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஜாஸ்தி. அவங்க வந்து ஒரு காளிங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க. வட்டிக்கு கொடுத்துட்டு இதேமாரி செய்முறையை செஞ்சு விட்டு திருப்பி செய்யாதவங்கலாம் மிரட்டியே செய்ய வைக்கிற ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரியுது. புருஷன் சரவணனே கீழே உட்காந்துருப்பார், இந்த அம்மா அட்டாணி காலை போட்டு மேலே உட்காந்து ஒரு மூஞ்சிக்கு நேரம் காலாட்டிக்கிட்டு இருக்கும். இவர் ஊர் பஞ்சாயத்துக்கு போவார், அங்கே வேலராமமூர்த்தி கேட்பார், பிடிக்குதா இல்லை, அது மட்டும்தான் இல்லை, வேலராமமூர்த்தி கேட்பார், டே நீ பொண்டாட்டி முந்தைய பிடிச்சிட்டு திரியிறப்பா, நீ பண்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன்டா. இதே கதை அவங்க என்னன்னா, கிழக்கு சமையல், கிழக்கு சமையல் அந்த மாதிரி படங்களை வந்து ஃபீல் பண்ணி எடுத்துருக்கிறாப்ல. அது வந்து ஃபிளாஷ்பேக் காட்சிகள்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடியும் முன்னாடியும் இந்த காட்சிகள் இருக்கு பாருங்க. இந்த பையன் டைரக்டர் ஜிஆர்எஸ் இதுல ஹீரோவாகவும் நடிச்சிருக்கிறாப்ல, இளந்தாரி ஹீரோவா. அவரு வந்து அந்த ஹீரோயின் லவ்லின் சந்திரசேகரை லவ் பண்ற மாதிரி, அதுக்கு நிறைய கோணங்கித்தனம் எல்லாம் பண்றாரு, அது நமக்கு ஒட்டவே இல்லை. அவர் கேட்டா 13-14 வருஷம் பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட் தான். ஓ யா, பேர் என்ன? பேரு
ஜிஆர்எஸ்னு பேர் ஏதோ இங்கிலீஷ்ல சுருக்கி வச்சிருக்காப்ல. அந்த பையன் நல்லா ஹைட் வெயிட்டா இருக்காப்ல. நம்ம விக்ராந்த் ஹீரோ இருப்பாப்ல, அவரை மாதிரியா இருக்காப்ல ஒரு ஸ்டைல். அதாவது பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்டா இருந்த எல்லாரும் வந்து பிரகாசிக்கல. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர், மணிவண்ணன், பாக்யராஜ், இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு பாரதி ராஜா கிட்ட இருந்தவங்க யாரும் பெருசா அடிக்கல. இந்த சாதிசான ஜேபி கூட பேசப்பட்ட அளவுக்கு பிரகாசிக்கல. உண்மைதான், அது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இந்த பையன் ஹீரோவும் இதுல ஒரு காலம் வச்சிருக்காப்ல. இது எல்லாத்தையும் பார்த்தா ஏன்னா அந்த ஃபிளாஷ்பேக் வந்து கிழக்கு சென்னையில அதெல்லாம் ஃபீல் பண்ண வைக்குது. என்ன ஒண்ணு, ராதிகா சரத்குமாரோட நடிப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிரட்டலா இருக்குது. ரோட்லயே சோற போட்டு இந்த மொய் விருந்து, இந்த செய்முறையை திருப்பி வசூலிக்கிறதுக்கு செய்முறை விருந்துன்னு வைக்கிறாங்க. அண்ணமாக 60 வயசு ஆகுது, எத்தனை படம் நடிச்சிருக்கோம். சாதாரண விஷயமா ஊதி தள்ளிடும். அதான் மாரிமுத்து பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. அவரு டைரக்டர், அவருக்கு நடிப்பு நல்லா இருக்கிற படங்கள்லாம் அவர் தவிர்க்க முடியாத ஒருத்தரா இருக்கிறார். நல்லாவே பண்ணிருக்கிறாரு. சரவணன் பருத்தி வீரன் சரவணன் உங்களுக்கு கேட்கவே வேணாம். கதாநாயகரா இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் வில்லனாவும் மாறினவரு நல்லா பண்ணிருக்கிறாரு. கஞ்சா கருப்பும் இழுது ஆனா தெரியல, ரெண்டு பாட்டு வருது, ஆனால் அதெல்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. இளையராஜாவை நம்பி தான் இந்த படத்தை தம்பி ஒரு ஜிஆர்எஸ் எடுத்துருப்பார் போல் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படத்தோட கதையும் இளையராஜாவுக்கு பெரிய, அவருக்கு வந்து படம் ஃபீல் ஆனால் தான் அவர் மியூசிக்கை ஃபீலாக போடுவார் இல்லையா, அது கொஞ்சம் தட்டுப்பட்டுது. ஆனாலும் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகளுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். ஜிஆர்எஸும் டைரக்ஷனில் ஓரளவு தெரிஞ்சுப்பட்டுருக்கிறாரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.